அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம டே ஃபைவ்ல இருக்கோம். இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு ஸ்நாக் ரெசிபி மாதிரி செஞ்சுருக்கேன். வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். நான் வந்து ஒரு வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு ஒரு பாக்கெட் மாதிரி செஞ்சுருக்கேன், மைதா மாவு டிப் பண்ணி. வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் வந்து என்னென்ன பொருள் எடுத்திருக்கேன்னா, ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் லெவலுக்கு சாஸ் டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் லெவலுக்கு ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் லெவலுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் லெவலுக்கு மிளகுத்தூள், 1/2 மூடி எலுமிச்சைப்பழம் எடுத்திருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சுக்கிறோம். பேன் வச்சுக்கிட்டு ஆயில் சேர்த்துக்கிறேன். அதில் வந்து ஆயில் சூடானோன்னு வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிறேன். அதில் இப்போ வந்து வெங்காயம் கலர் மாறினோன்னு ஒரு ஸ்பூன் லெவலுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணாங்கிறவங்க நம்ம வந்து முழுசாக இஞ்சியும் பூண்டியும் பொடிசாக இது பண்ணி போட்டுக்கலாம், நறுக்கி போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து காஞ்ச பட்டாணியை ஊற வச்சு அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கட்டும். அது அடுத்து நான் வந்து ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். ரொம்ப மசிக்கணும்னு தேவையில்லை. அதையும் இதோட சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் போட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். பீன்ஸு, கேரட்டு, அப்புறம் காலிஃப்ளவர், அந்த மாதிரி என்னென்ன உங்களுக்கு பிடிக்குமோ உங்கள் ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி எது நல்லா சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து உள்ளிடத்துக்கு மட்டும்தான், அதனால் உப்பு நிறையா போட வேணாம். நம்ம உருளைக்கிழங்கு வேவிச்சதில் வர உப்பு போட்டிருக்கோம். லாஸ்ட்டாக இறக்க போகிற ஸ்டேஜில் வந்து இந்த கெச்சப் கொஞ்சோண்டு ஊற்றி மல்லித்தள்ளை சேர்த்து இறக்கிக்கிறேன். அடுத்து நான் வந்து மைதா மாவு பிணைஞ்சி வச்சுருக்கேன். அதை பிணைஞ்சி ஒரு 1/2 மணி நேரம் மாதிரி ஊறணும். ஊறி இந்த லெவலுக்கு சாஃப்டாக இருக்கணும். அடுத்து நண்டா கொஞ்சோண்டு மைதா மாவு, மே மாவு கொஞ்சம் எடுத்துருக்கேன். அந்த ஓரத்தை வந்து பேஸ்ட்டு பண்ணுறதுக்காக மைதா மாவு கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பு நம்ம வந்து எடுத்துக்கிறோம், பேல்ச்சுக்கிறோம். பேல்ச்சிக்கிட்டு உள்ளிடத்த வச்சுக்கிட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கிறோம். லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ ஏதாவது ஒரு சைடில் வச்சுக்கணும். உங்களுக்கு ஸ்டஃபிங் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து இந்த ஓரத்தில் மட்டும் இந்த மாதிரி மைதா மாவை வந்து இது பண்ணிக்கிறேன், அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த 4 எட்ஜஸ்லேயும் நான் தடவிக்கிறேன். இது அப்படியே பாக்கெட் மாதிரி அந்த ரோல் மாதிரி பண்ணிக்கிறோம். நம்ம ரோல் மாதிரி பண்ணிக்கிட்டு மேலே உள்ள சைடு ரெண்டுத்தையும் மடித்து விட்டுக்கிறோம். இதில் நான் மடித்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் அதை அப்படியே இப்படி அமுக்கிக்கிட்டு நம்ம வறுக்கிறோம்ல, ஃப்ரை பண்ணுறப்போ வந்து நம்ம வந்து அது ரெண்டு சைடையும் வந்து மடித்து விட்டுறோம். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நம்ம வறுக்க போகிறப்ப நான் மடித்து விட்ருவேன். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் ஹீட் பண்ணிக்கிறேன். இதுக்கு என்னென்ன டிப்பிங்னா, மைதா மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இதில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்து இது பண்ணிக்கலாம். எக்கை கூட பீட் பண்ணி அதில் கூட இது பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எக் பீட்டு செய்யலை, இதில் தான் மைதா மாவில் தான் டிப் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். இது வந்து மைதா மாவுங்கிறதுனால ரொம்ப நேரம் வேகணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இது பண்ணிங்கன்னா
தீஞ்சு போயிடும், உள்ளே வேகாமல் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரொம்ப சிம்லேயும் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சு இது பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் இஃப்தார் ரெசிபி இப்படி தான் முடிஞ்சிச்சு. நீங்கள் என்ன பண்ணீங்கங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.